மூன்றாம் தலைமுடைய மாபெரும் தலைவர் வங்க கடலோரம் சந்தனப்பேடையிலே துயில் பாடிக்கொண்டிருக்கும் எங்கள் தங்க தலைமகன், எங்கள் தங்க தலைமகள் இதய தெய்வம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரி சித்ரா குணசேகரன் அவர்களும், ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சைசங்கரன் அவர்களும், தங்கவழி சட்டப்பேரவை உறுப்பினர் வினத்தம்பி அவர்களும், அண்ணா தொழிற்சங்க பேரவை பொறுப்பாளர் அண்ணன் பொன் தனபால் அவர்களும்,
தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தலைநகரங்களிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் அண்ணன் எடப்பாடியார் பின்னாலே அணிவைத்து நிற்கிறார்கள் என்பது உதாரணமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உயர் அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்காமல் தவறிய இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் விலக வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் இளமான் அவர்கள் தலைமை ஏற்று நீங்க பேசுவார்கள். அரசு பதவி விலக வேண்டும் நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ சேலம் மாநகர் புறநகர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற வருவாய் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்திலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது மக்களுக்கு எப்படி குரல் கொடுத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு நம்மளுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழக முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை கொஞ்சம் கம்மி இருப்பா இருப்பா போதும் உடனே போதும்பா இருப்பா நிகழ்ச்சியில் மாநகரத்தில் பல போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையிலே தகராறு செய்து கூட இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை மாநகரத்தின் சார்பாகவும் புறநகரத்தின் சார்பாகவும் சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வரவேற்புரையாற்றி இருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்புக்கு மிகுந்த பாசத்திற்குரிய அறிவு நபர் வெங்கடாச்சலம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வலியுறுத்தியிருந்தாலும் காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது மக்கள் மன்றத்திலே அண்ணன் எடப்பாடியாரோடு சேர்ந்து குரல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்மளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருவாமலூர் சட்டப்பேரவைக்கு அறிஞர் மணி அவர்களே சங்ககிரி சட்டப்பேரவைக்கு அறிஞர் சுந்தரராஜ் அவர்களே வேளவாடி சட்டப்பேரவைக்கு அறிஞர் ராஜமுத்து அவர்களே வேந்தவலி சட்டமன்ற உறுப்பினர் அறிஞர் சித்ரா அவர்களே சேலம் தெற்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர் அறிஞர் பாலசுப்ரமணியம் அவர்களே ஆத்தூர் சட்டப்பேரவைக்கு அறிஞர் ஜெய்சங்கர் அவர்களே மேட்டூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அறிவினர் சந்திரசேகர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற கெஞ்சவல்லியனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவினர் நல்லத்தின் அவர்களே இங்கே வருகை தந்தம் சிறப்பித்துக் கொண்டிருந்தாலும் எங்களோடு சேர்ந்து சோதனையான காலத்திலே சேர்ந்து எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவண்ணன் செல்வராஜ் அவர்களே அன்பு சகோதரி மனோர்மணி அவர்களே
அறிவு நண்பர் ராஜா அவர்களே, அறிவு நண்பர் வெற்றிவேல் அவர்களே, அறிவு நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களே, மாதேஸ்வரர் அவர்களே, சின்ன உடனடியாக அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், வண்டியை நகர்த்தி விட்டோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த காவல்துறை சொன்னால் செய்வார்களா? மனசாட்சியோடு பணியாற்றுங்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் ஏது? தமிழகத்திலே நம்மளுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், நம்மளுடைய அன்பை பெற்றவர், மரியாதை கூறிய அருமன் எடப்பாடியார் பல நேரங்களை சுட்டி காட்டினார். ஓராண்டு குறைவு கொடுக்கவில்லை, இரண்டாண்டு குறைவு கொடுக்கவில்லை, மூன்றாண்டுகள் சட்டமன்றத்தில் குறை கொடுத்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்மளுடைய மாவட்டத்துடைய மண்டியில் போய் தான் எடப்பாடியார். ஏதாவது இந்த அரசு செய்தி சாத்துதா? ஏதாவது நாட்டினுடைய முதலமைச்சர் செய்தி சேர்த்தாரா? அப்படி செவி சாத்திருந்தால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் 53 பேர் உயிரிழந்திருக்கிறார். இன்னைக்கு 58, சுமார் 58 பேர் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். இது யார் காரணம்? அந்த ஆட்சியாளர் தான் பொறுப்பேற்க வேண்டும், இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்கவில்லை என்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலே குறை கொடுத்தார். நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை. நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குமா? சட்டமன்றத்திலே மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு எதிர்க்கட்சியின் குரல்களை நறுக்கி நெசுக்கி பார்க்கிறார். அப்படி எதிர்க்கட்சியே இல்லாத வேண்டும் என்றால் சட்டமன்றத்தில் பேச பேச முடியும். இருக்கின்ற காவல்துறை உதவி அதிகாரிகளை கேட்டுக் கொள்வதெல்லாம் சட்டமன்றத்தில் மக்களுக்குள்ள கொடுப்பதற்காக பேச விட மாட்டேங்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் ஆர்ப்பாட்டம் நடத்தி அமைதியான முறையில் மக்கள் மன்றத்தில் கோரிக்கை வைக்கிறோம். எதனால இருந்தாங்க, எப்படி செத்தாங்க? ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்ல, சுமார் 58 பேர் இருந்திருக்கான் உலகத்திலே தமிழ்நாட்டிலே. நினைச்சு பாருங்க, மனசாட்சி உள்ள காவல்துறை அதிகாரிகள் நினைத்து பாருங்க. இந்த ஆட்சியாளர்கள் அங்க இருக்கின்ற கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். 5 நாட்கள் முன்பு அந்த காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியரிடத்தில் சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்? என்னுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில கள்ளச்சாராயம் அதிகமாக விற்கிறார்கள், கஞ்சா அதிகமாக விற்கிறார்கள், போதை பொருள் இந்த மாவட்டத்திலே அதுவும் கள்ளக்குறிச்சி நகராட்சியிலே அதிகமாக விற்கப்படுகின்ற காவல்துறை கல்வி அலுவலகத்தில் கல்வி அலுவலகத்தை எஸ்பி கோரிக்கை வைத்தார். அந்த மாவட்ட ஆட்சியரத்தில் கோரிக்கை வைத்தார். இவர்கள் கவனம் செய்திருந்தால் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்குமா? சட்டமன்ற இது மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயம் ஓடிக்கொண்டிருந்தது, கல்ராயன் மலையிலிருந்து சாராயம் காட்சி விற்கப்படுகிறார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகர் கொடுக்கிறார். அந்த சபாநாயகர் அன்னைக்கு அனைவருக்கும் அனுமதி கொடுத்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? அந்த மாவட்ட ஆட்சியாளர் அன்னைக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இந்த 58 பேர் இறந்திருப்பாங்களா? அந்த காவல்துறை எஸ்பி அதை கண்காணித்திருந்தால் இந்த 58 பேர் இருந்திருப்பார்களா? அதைதான் என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை காண்பிக்கிறார். முதலமைச்சர் அவர்களே, சட்டமன்றத்தில் பேசினால் போதாது, எதிர்க்கட்சி சொல்கிற கருத்தை கேளுங்கள். ஏனென்றால் மக்கள் எங்களிடத்தில் குறை சொல்கிறார்கள், சாராயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கஞ்சா விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காவல்துறை மட்டும் பொறுப்பல்ல, இதுக்கு மூலம் தயாரிக்கப்படுகிறது வனத்துறை அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கல்ராய மலையிலே சாராயம் காய்ச்சுகிறார்கள், வனத்துறைக்கு தெரியாமல் எப்படி சாராயம் காய்ச்சுவார்கள்? அங்கே இருக்க அந்த டிஎஃப்ஓ தெரியாதா? அங்கே இருக்க அந்த கன்சல்டன் தெரியாதா? 15 செக் போஸ்ட் வச்சிருக்காங்க, 15 செக் போஸ்ட் தாண்டி தான் அந்த சாராயம் கொண்டு வராங்க கள்ளக்குறிச்சிக்கு.
வெள்ளிமலை ஒன்றியத்திலிருந்து அந்த சங்கராமர வழியாக 15 செக் போஸ்ட் இருக்குது. அந்த பாரஸ்ட் அனுமதியோடு பாரஸ்டிக் தெரியாம அவங்க எப்படி கள்ளச்சாரம் காட்ட முடியும் என்று மக்கள் பேசுகிறார்கள், ஊரகத்திலே சொல்ல கொடுக்கிறார்கள், விவாத மேடையிலே பேசுகிறார்கள். ஏதோ நாங்க சொன்னோம் அண்ணாத்து குற்றச்சாட்டை சொல்லுவீர்கள், அப்படி அல்ல. மக்கள் மன்றத்தில் பேசுகிறார்கள், அங்கே இறந்தவர் குடும்பத்தில் பேசுகிறார்கள். காவல்துறை மட்டும் போதாது, அந்த சாராயம் காய்ச்சுவதற்கு மூலப்பொருள் வெள்ளம். அந்த வெள்ளம் எங்கிருந்து போகுது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராமரம் தொகுதியில்தான் போகுது. எதிர்கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறார். அங்க 58 பேர் இருந்த உடனடியாக நேரடியாக அந்த இடத்துக்கு சென்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர், முதல் தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர் சொல்றார், அந்த ஆட்சியாளர் பக்கத்தில் அந்த வசந்த கார்த்திகை எம்எல்ஏ உட்கார்ந்து அவர் என்ன சொல்றார் சொல்றார், அந்த சட்டமன்ற திமுக சட்டமன்ற சொல்றார், நீங்க ஆட்சியாளர் 3 பேர் இருந்ததுமே இது விவசாயத்தால் இயக்க வைக்கப்பட்டார் என்று சொன்னால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அது சாக்கு போக்கு சொல்லி ஊடகத்தில் பொய்யான தகவலை பரப்பிய காரணத்தினால்தான் இந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் பல பேருக்கு கண்ணு தெரியல, இன்னும் பல பேர் சீரியஸா இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியாளர்கள் செய்த துரோகத்தினால்தான் இந்த ஆட்சியாளர்கள் கள்ள சாராயத்தை ஒழிக்க தவறிய இந்த விடியா முதலமைச்சர் MK Stalin அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டன ஆர்ப்பாட்டம், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும், கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளச்சாராய மரணங்களுக்கு, கள்ளச்சாராய மரணங்களுக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும், திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை, முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தும் போராட்டம், நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலினை, நிர்வாக பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். திரு MK Stalin அவர்களே, திரு MK Stalin அவர்களே, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். திரு MK Stalin அவர்களே, திரு MK Stalin அவர்களே, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய், முதலமைச்சர் பதவியை துணை போறாங்க, துணை போறாங்க, ஒழித்துடு, 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 கள்ளச்சாராயத்தை ஒழித்துடு, கள்ளச்சாராயத்தை ஒழித்துடு, காப்பாற்று, 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 காப்பாற்று. தமிழக மக்களை, தமிழக மக்களை இனியாவது காப்பாற்று, இனியாவது காப்பாற்று, 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 காப்பாற்று. தமிழக மக்களை, தமிழக மக்களை இனியாவது காப்பாற்று, இனியாவது காப்பாற்று. கள்ளச்சாராய சம்பவத்திற்கு, கள்ளச்சாராய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுத்துவிட்டதாக, நடவடிக்கை எடுத்துவிட்டதாக நாடகமாடும் விடிய அரசே, நாடகமாடும் விடிய அரசே, கைது செய், 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 கைது செய. உண்மை குற்றவாளிகளை கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய், கைது செய், கைது செய். ஆட்சிக்கு இது வெட்கக்கேடு, ஆட்சிக்கு இது வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. பதவி விலகு, 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 பதவி விலகு. கையாளாகாத ஸ்டாலின் அரசே, கையாளாகாத ஸ்டாலின் அரசே, பதவி விலகு. கையாளாகாத
ஸ்டாலின் அரசே பதவி விலகு. ஹரியானாவில் ஸ்டாலின் அரசே பதவி விலகு. வீட்டுக்கு போ, 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 வீட்டுக்கு போ. விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே, உடனே வீட்டுக்கு போ, உடனே வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே, உடனடியாக வீட்டுக்கு போ, உடனடியாக வீட்டுக்கு போ. எரியுதே எரியுதே, எரியுதே எரியுதே, எரியுதே எரியுதே, பெண்கள் வயிறு எரியுதே, எரியுதே எரியுதே, ஏழைகள் வயிறு எரியுதே. விடியா திமுக ஆட்சியில் கிடைக்குது கிடைக்குது, தாராளமாக கிடைக்குது, மூளை முழுக்கெல்லாம் கிடைக்குது. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, வெள்ளச்சாராயம் மூளை முழுக்கெல்லாம் கிடைக்குது. இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, தமிழகமே இருண்டு போச்சு, தமிழகமே இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, ஒட்டுமொத்த தமிழகமே இருண்டு போச்சு, ஒட்டுமொத்த தமிழகமே இருண்டு போச்சு. கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். நல்ல சாராயத்தை, நல்ல சாராயத்தை ஆறாக ஓடவிட்ட, ஆறாக ஓடவிட்ட, நல்ல சாராயத்தை, நல்ல சாராயத்தை ஆறாக ஓடவிட்ட, ஆறாக ஓடவிட்ட. பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம், பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம். நல்ல சாராயத்தை, நல்ல சாராயத்தை ஆறாக ஓடவிட்ட, ஆறாக ஓடவிட்ட. பொம்மை முதலமைச்சரை, பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். விசச்சாராயத்தை, விசச்சாராயத்தை உலகவிட்ட முதலமைச்சரை கண்டிக்கிறோம், முதலமைச்சரை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். விசச்சாராயத்தை, விசச்சாராயத்தை ஆறாக ஓடவிட்ட, ஆறாக ஓடவிட்ட. திமுக அரசை கண்டிக்கிறோம், திமுக அரசை கண்டிக்கிறோம். வெள்ளச்சாராய விற்பனைக்காக, வெள்ளச்சாராய விற்பனைக்காக, வெள்ளச்சாராய விற்பனைக்காக, வெள்ளச்சாராய விற்பனைக்காக. காவல்துறையை, காவல்துறையை, உளவுத்துறையை, உளவுத்துறையை முடிக்கி போட்ட முதலமைச்சரை, வெள்ளச்சாராய விற்பனைக்காக, காவல்துறையை, காவல்துறையை, உளவுத்துறையை, உளவுத்துறையை போட்ட முதலமைச்சரை, முடிக்கி போட்ட முதலமைச்சரை. பதவி விலகி, பதவி விலகி. இளநானும் கேளத்தனும் உடல எதை நம்ம காவல்துறை அதிகிட்ட கேட்டு அனுமதி வாங்கி முடக்கிறதுலயே விவரமா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சி 2026 முடங்கிடும், வீட்டுக்கு போயிடும், நிச்சயமாக முடங்கிடும். பறிபோனதே பறிபோனது, பறிபோனதே பறிபோனது, பறிபோனதே பறிபோனது. அரசு சொன்ன பொய்யாரே, அரசு சொன்ன பொய்யாரே, அரசு சொன்ன பொய்யாரே, அரசு சொன்ன பொய்யாரே. அப்பாவி மக்கள் நீங்கள் பறிபோன, அப்பாவி மக்கள் நீங்கள் பறிபோனது. இதுவரை 62 உயிர்கள் போனதை போனது, இதுவரை 62 உயிர்கள் பறிபோனது. பறிபோனதே பறிபோனது, பறிபோனதே பறிபோனது. அரசு சொன்ன பொய்யாரே, அரசு சொன்ன பொய்யாரே. என்ன போய் தெரியுமா, விசச்சாராயம் கள்ளச்சாராயம், குடிங்க தாராளமா குடிங்க, இதனால உயிர் போகாது அப்படின்ட்டு அரசு சொல்லல, கலெக்டர் முதலமைச்சர் சொல்லல. பாவம் ஒரு அப்பான் கலெக்டர் என்ன புரிஞ்சிருப்பா, இளங்க சொன்னாரு, நான் அம்மா காலத்துல நான் பார்த்த துறைகள் இன்றைக்கு 6 மந்திரிகள் பார்க்கிறேன். இன்னைக்கு 6 மந்திரிகள், 6 அமைச்சர்கள் பார்க்கிற துறைய நான் வந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய அமைச்சர்கள் பார்க்கிறேன். என் கீழே 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் என் கீழே பணியாற்றுறாங்க. அவங்கெல்லாம் உண்மையில ரொம்ப நல்லவங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ நம்ம குறையே சொல்லக்கூடாது. அவங்கள செயல்பட வச்சுட்டா தமிழ்நாடு சுபிச்சமா இருக்கு சார். ஆனா செயல்பட முடியதில்லை. நம்ம அதிமுக ஆட்சியில சுதந்திரமாக காவல்துறை செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில அதிகாரிகள் சுயமாக செயல்பட்டார்கள், கலெக்டர் சுயமாக செயல்பட்டார். ஆனால் இன்றைக்கு அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க கண்டு காணாம இருக்கிறார். பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். விடியா திமுக அரசின் முதலமைச்சரே பதில் சொல், முதலமைச்சரே பதில் சொல், 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 பதில் சொல்.
சீரழிந்துச்சாராயத்தால் தமிழக மக்களின் வாழ்வே சீரழிந்து சீரழிந்து கொலை கொள்ளை கொள்ளை வழிப்பறி வழிப்பறி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழிந்து தமிழ்நாடே சீரழிந்து 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 கொலை கொலை கொள்ளை கொள்ளை வழிப்பறி வழிப்பறி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழிந்து தமிழ்நாடே சீரழிந்து இது காவல்துறை நல்லா தெரியும் போதை பொருள் இதுதான் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் ஒழிக்கணும் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கும் திமுகவின் பொறுப்பு திமுகவே பொறுப்பு யாராருக்கு கள்ளச்சாராயம் காட்சிபவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு காவல்துறையினுடைய வேண்டுகோள் கிடக்க ஒரே ரெட்டே கோஷம் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு பதவி விலகு கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சரே பதவி விலகு மக்கள் மாண்டது போதும் திமுக அரசே திமுக அரசே ஆண்டது போதும் ஆண்டது போதும் உண்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டது போதும் ராஜினாமா செய் ராஜினாமா செய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ராஜினாமா செய் கடைசி நல்ல உறக்கங்க வாழ்க அண்ணா புகழ் வாழ் வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புகழ் ஓங்குக ஓங்குக புரட்சித் தலைவர் அம்மாவின் நெடுப்புகள் புரட்சித் தலைவர் அம்மாவின் நெடுப்புகள் புரட்சித் தலைவர் ஐயா என்ன பண்ணுங்க புரட்சித் தலைவர் ஐயா நன்றி கழக சேவை